தமிழகத்தில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அபராதம் விதித்தனர். சென்னையில் மட்டும் இதுவரை 2,12,000 ரூபாய் அபராதத் தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாயும் எச்சில் துப்பினால் 500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை வள்ளலார் நகர் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். சென்னையில் ஏப்ரல் 8 முதல் 10 வரை முகக்கவசம் அணியாமல் சென்ற 1,118 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சனிக்கிழமை மட்டும் 659 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாதவர்களிடம் இருந்து மொத்தம் 2,12,400 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தனி மனித இடைவெளியை பின்பற்றாத 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2,000 ரூபாய் வசூலித்துள்ளனர். கரூரில் பேருந்து நிலையம் மற்றும் பிரதான சாலைகளில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் சென்றவர்களுக்கு அபராதம் விதித்தனர். விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்தனர். கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் சிவ சுப்பிரமணியன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். முகக்கவசம் அணியாத பயணிகள், உணவகங்கள், டீ கடைகளில் முகக்கவசம் அணியாதவர்கள் என 30 பேருக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாத 1,824 பேருக்கு சனிக்கிழமை ஒரே நாளில் தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தனி மனித இடைவெளியை பின்பற்றாத 150 பேருக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல் தமிழகம் முழுவதும் விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதுடன் அபராதமும் விதிக்கப்படுகிறது. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகும் வைரஸ் தொற்று வருவது ஏன், அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் இன்னமும் பலருக்கு தயக்கங்களும் சந்தேகங்களும் உள்ளன. குறிப்பாக தடுப்பூசி போட்ட கொண்ட பிறகும் சிலருக்கு தொற்று ஏற்படுவதை காண முடிகிறது. பொதுவாக கொரோனா தடுப்பூசி உடலில் செலுத்தப்பட்ட பிறகு கொரோனா நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை உடலில் உருவாக்கும். இந்தியாவில் வழங்கப்படும் 2 தடுப்பூசிகளையும் 2 டோஸ் எடுத்துக் கொள்ள வேண்டும். முதல் டோஸ் எடுத்துக்கொண்ட 4 வாரங்களுக்கு பிறகு 2 டோஸ் எடுத்துக் கொள்ள வேண்டும். 2 டோஸ் எடுத்துக்கொண்டு 2 வாரங்களுக்கு பிறகு, அதாவது முதல் டோஸ் எடுத்துக்கொண்டதில் இருந்து 42 நாட்கள் கழித்துத்தான் உடலில் தடுப்பு மருந்து முழுவதுமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் தடுப்பூசி போடாத நபருக்கு தொற்று ஏற்பட எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அதே வாய்ப்பு தடுப்பூசி போட்ட நபருக்கும் இருக்கிறது. சரியாக முகக்கவசம் அணியாததால், சமூக இடைவெளி பின்பற்றாததால், கை கழுவாததால் இந்த தொற்று ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இரண்டாவது தடுப்பூசி போட்டு 2 வாரங்கள் கழித்து தான் நமக்கு வந்து எதிர்ப்பணுக்கள் உருவாகும். ஸோ அது வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். இன்றைக்கி வந்து முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே இந்தியாவில் வந்து முழுமையாக கொரோனா பரவுதலை தடுத்து விட முடியும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் மாஸ்க் போடாமல் பேசிகிட்டு இருந்தோம், ஒருத்தர் கொரோனா இருக்குன்னா 70% சான்ஸ் நமக்கு வரத்துக்கு. ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டிருந்தோம்னா 1% தான் சான்ஸ். கொரோனா வைரஸ் வலுவிழந்த வடிவத்தில்தான் தடுப்பூசியில் செலுத்தப்படுவதாக கூறும் மருத்துவர்கள், அவ்வாறு செலுத்தும் போதுதான் வைரஸால் தொற்று ஏற்படுத்த முடியாது எனவும் விளக்குகின்றனர். சிறிய தனியார் மருத்துவமனைகளில் அல்லது குறுகிய இடம் கொண்ட அரசு தடுப்பூசி மையங்களே சில நேரங்களில் தொற்று பரவலுக்கான மையமாகிவிடுவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். தடுப்பூசி போட்டால் கொரோனா வரவே வராது என எந்த ஆய்வும் உலக அளவில் கூறவில்லை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் தடுப்பூசி போட்டுக்கொண்டு கொரோனா வந்தால் அது லேசான சளி காய்ச்சல் பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதே அவர்களின் கருத்தாக உள்ளது. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சாரதா மற்றும் குருசாமி. அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குடிபோதையில் லாரியை ஓட்டிய நபரால் விபத்து ஏற்பட்டு 3 உயிரிழந்தனர். கதிரவன் என்பவர் மதுபோதையில் திருப்பூரிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி லாரியை ஓட்டிச் சென்றார். காமநாயக்கன் பாளையம் அருகே அதிவேகத்தில் சென்ற லாரி எதிரே வந்த 2 கார்கள் மீது அடுத்தடுத்து மோதியது. இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த கார்த்திகேயன், அவரது மனைவி சரண்யா மற்றும் 10 தனிக்கா ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றொரு காரில் இருந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவம் தொடர்பாக லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் சித்திரை முதல் நாளில் நடைபெறும் கனிகாணும் வைபவத்தில் பக்தர்கள் பங்கேற்க இந்து அறநிலையத்துறை அனுமதி மறுத்துள்ளது. சித்திரை முதல் நாளில் பகவதியம்மன் கோவில், சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி ஆலயம் உள்ளிட்ட கோவில்களில் சுவாமிகளுக்கு விதவிதமான கனிகள் படைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். இந்த ஆண்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கனிகாணும் நிகழ்வில் பக்தர்கள் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோவை மாவட்டம் பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. விவசாயத்திற்கு அடிப்படை உரமாக பயன்படுத்தப்படும் டிஏபியின் விலை உயர்த்தப்பட்டதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு உர உற்பத்தியாளர்களே விலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்ததன் விளைவாக தற்போது டிஏபி உரத்தின் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் டிஏபியிலிருந்து தயாரிக்கப்படும் கூட்டு உரங்களான யூரியா, பொட்டாசியம் போன்றவற்றின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விலையேற்றத்தால் கலக்கமடைந்துள்ள விவசாயிகள் உர விலையை கட்டுக்குள் கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிப்படை உரமாக தான் இன்றைக்கு பல கூட்டு உரங்கள், இன்றைக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டு உரங்கள் தயாரிக்கப்படுது. அப்படி அந்த அடிப்படை உரமாகிய அந்த டிஏபியினுடைய விலையை 1200 ரூபா ஒரு 50 கிலோ மூட்டை இருந்தது, இன்றைக்கு 1900 ரூபாயாக மாற்றி இருப்பது அப்படின்றது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மற்றும் அனந்த்நாக் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடந்த துப்பாக்கிச் சண்டைகளில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். சோபியான் மாவட்டத்தில் ஹதிபோரா என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. அப்போது பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் அடையாளம் தெரியாத 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அனந்த்நாக் மாவட்டம் பிஜ்பெஹரா என்ற இடத்திலும் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. சித்திரை விஷு திருவிழாவையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். தினமும் 10,000 பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்றும், பக்தர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டு வருவது அவசியம் எனவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பம்பை ஆற்றில் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், பக்தர்கள் குளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை விஷுக்கனி தரிசனம் நடைபெறுகிறது. திண்டுக்கல் அருகே கிணற்றில் தவறி விழுந்த ஒரு கன்றுக்குட்டி உட்பட 2 காட்டு மாடுகள் 16 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அடுத்த அயனாம்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள 60 அடி ஆழ விவசாய கிணற்றில் நேற்று நள்ளிரவு ஐயலூர் வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் வந்த ஒரு கன்றுக்குட்டி மற்றும் 2 காட்டு மாடுகள் தவறி விழுந்தன. மாடுகளில் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த பொதுமக்கள் குஜிலியம்பாறை தீயணைப்புத்துறையினருக்கு உடனடியாக தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் கோவையிலிருந்து மருத்துவர்களை வரவழைத்து மாடுகளை மயக்கமடை செய்து மீட்டனர். அமெரிக்காவின் கடற்பகுதியில் சூறாவளி சுழன்றடித்த காட்சி அனைவரையும் வியப்பிற்குள்ளாக்கியது. புளாரிடாவின் பனாமா சிட்டி கடற்பகுதியில் சனிக்கிழமையன்று சூறாவளி காற்று வீசியது. கடல் முழுவதும் சுழன்றடித்த இந்த சூறாவளியை தத்ரூபமாக ஒருவர் படம் பிடித்து பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் தேர்தலுக்கு பின் மும்முனை மின்சாரம் சீராக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விவசாயத்திற்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மும்முனை மின்சாரம் சீராக விநியோகிக்கப்பட்டதாகவும், ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த பிறகு மும்முனை மின்சாரம் தேவைக்கேற்ப கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மும்முனை மின்சாரத்தை நம்பி பயிரிடப்பட்ட பயிர்கள் தற்போது தொடங்கியிருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மும்முனை மின்சாரம் வழங்குறதாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அறிவிச்சாங்க. ஆனால் அறிவிச்சபடி 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் இருந்தது. ஆனால் அந்த அளவுலையும் பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து சரியான அழுத்தம் இல்லாதனால சரியாக மோட்டரெலாம் இயங்கலை. 7ஆம் தேதியிலிருந்து சப்ளை வந்து மும்முனை மின்சாரம் வந்து மட்டும் கொடுத்தாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆஃப் ஆகி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் 8ஆம் தேதியிலிருந்து இப்போ இருமுனை மின்சாரம் மும்முனை மின்சாரம் மாற்றி மாற்றி வருது.